Young and Wellness Varangum Talayani Kukal. Co-presented by Boost is the Secret of My Energy. நானே இஷ்டப்பட்ட போய் வீட்டுல தங்கி இருந்தேன், புடிக்காம தான் அங்க இருந்தேன். ஒவ்வொரு நிமிஷம் நரகத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு உங்களை யாருங்க வர சொன்னா? கேட்டுக்கோங்க, என்ன யாருங்க வர சொன்னாங்களாம்? என்ன போய் அங்க இருக்க சொன்னதே இவங்க தான். நான் தப்பு பண்ணேன், தப்புக்கு போய் என்ன பரிகாரம் பண்ணும். தப்ப நான் பண்ணனா இல்லையானே தெரியல, அப்ப என்னதுக்கு நான் போய் பரிகாரம் பண்ணும்? ஆமா, இந்த பிரச்சனைக்கு முன்னாடி எங்க நண்பர்கள் தான் இருந்துச்சு. அப்ப அவங்க சொன்னா கேட்டானோ? ஏன்னா நான் படிக்காதான், அவங்க படிச்சவங்க. நான் தற்கூறிய எனக்கு உண்மை தெரியாது, மூளை கிடையாது. இப்ப எல்லாரும் தெரிஞ்சுல, நீங்களா சொல்லுங்க என்ன பண்ணலாம். என்ன சொல்ல சொல்றீங்க? இவங்களா என்ன சொல்ல சொல்றீங்களா? அதான் குத்துறீங்களா? ஒரு டைவர்ஸ் பத்திரம் அதுல கையெழுத்து போடணுமா வேணாம் சொல்லிட்டோம். அவங்க நான் போறதுக்கு அப்புறமா வேதா, என்ன இதெல்லாம்? இதுல யாரும் தலையிடாதீங்க, இது என் சொந்த பிரச்சனை. இது எப்படி உன் சொந்த பிரச்சனை ஆகும்? இது நம்ம குடும்பத்தோட பிரச்சனை. வேதா, நீ பேசுறதுல இருந்தே தெரியுது நீ பண்றது நியாயமே இல்லைன்னு. நீ பண்றது நியாயமா இருந்திருந்தா யார் வேணாலும் வந்து பேசுங்க, அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன்னு சொல்லிருப்ப. இப்ப என்னடா, இது உன் சொந்த பிரச்சனைன்னு சொல்லி நீயே மழுப்புற. அப்படிலாம் இல்ல, இந்த பிரச்சனையில எப்படியும் நீங்க எல்லாருமே நாகராஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் தானே இந்த வீட்டோட புள்ள. உங்க எல்லாருக்கும் மல்லிகாவை ஏற்கனவே பிடிக்காது. அப்ப மல்லிகாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால தான் இப்படிலாம் பண்றீங்களா? நீங்க எல்லாரும் என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி என்ன காரணம் பண்றீங்க? தப்பு பண்ணது அவரு. வேதாஜி, அவன் தப்பு பண்ணானா இல்லையாங்கிறத அப்புறம் பேசிக்குவோம். ஆனா அவன் தப்பு பண்ணான் தப்பு பண்ணான்னு சொல்லி நீங்க தான் உங்க கேரக்டர்ல இருந்தே மாறிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் ஒன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் சொல்றதுக்கு இல்ல, அது டைவர்ஸ் பத்திரம்னு சொல்லாம தானே என்கிட்ட கொடுத்து அமிச்சிங்க, அது தப்பு இல்லையா? சொல்லுங்க வேதாஜி. வேதா, நீ ஏதோ அவசரத்திலயும் பதட்டத்திலயும் முடிவு எடுத்துட்டு இருக்க. நம்ம வாழ்க்கைக்கு ரிவர்ஸ் பட்டன்லாம் கிடையாது. போகும்போது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் போய் ஆகணும். போய் திரும்பி பார்த்து அப்புறம் தப்புன்னு ஃபீல் பண்ணா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. டைவர்ஸ்ங்கிறது வெறும் பேப்பர்ல கையெழுத்து போடுற விஷயம் இல்ல, இது உனக்கு நல்லா தெரியும். இந்த பாருங்க நீ, அதுவும் நீங்க அண்ணனை ஒப்படைக்கணும் நினைக்கிற ஆள் ரொம்ப தப்பான ஆள். நீ தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசி என்ன பிரைன் வாஷ் பண்ணாதீங்க. நீங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இவருக்கு பண்ணுங்க. நான் நல்லா நிதானமா யோசிச்சு எது நியாயமோ அதை தான் செய்ய போறேன். முடிவா கேக்குறேன் நாகராஜ், இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுவீங்களா மாட்டீங்களா? என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு ரகல, ஏன் இவ்வளவு கூச்சல்? ஒண்ணு இல்லப்பா, சும்மா ஒண்ணு இல்லையா? சும்மா பேசுறதுக்கும் பிரச்சனைய பேசுறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. எதுல கை எழுத்து போடணும்? நீ எப்பனா வந்த பெங்களூர்ல இருந்து? நான் இப்பதான் வந்த உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டியா? இல்லப்பா. நான் சரி விடு, சொல்லுங்க எதுல யார் கையெழுத்து போடணும்? அதெல்லாம் ஒண்ணு, நாங்க சும்மா தான் பேசணும். சும்மா பேசுறதுக்கும் பிரச்சனைய பேசுறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. பா, என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க. ஓ, ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். டேய், பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காது, பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியும். என்ன பிரச்சனை தான் கேட்கறேன், யாராவது சொல்லுங்க. என்ன
என்னப்பா இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு, அதனால மயக்கம் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் வெளியே வரீங்களா? ஏற்கனவே இவருக்கு அட்டாக் வந்து ஆபரேஷன் பண்ணியிருக்காருல்ல? ஆமாம் டாக்டர். மேக்ஸிமம் அவர் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்குங்க. பிஸ்னஸில் அவருக்கு இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா மெல்ல மெல்ல அதை குறைக்க சொல்லுங்கள். வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொல்லாதீங்க. ரொம்ப வீக்காக இருக்கார், ரொம்ப வயசாகிடுச்சுல்ல. இனிமே அவரை கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். சின்ன அதிர்ச்சியான விஷயத்தை கூட அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சதும் டாக்டர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. சொன்னாங்க டாக்டர். சரி சரி, நான் கிளம்புறேன். அண்ணா நான் அவரை விட்டு வந்தோம். வேதாஜி நான் கொஞ்சம் சொல்றது கேளுங்க. வயசான காலத்துல அவரை நிம்மதியா இருக்க விடுங்க. தேவையில்லாததெல்லாம் பேசி அவரை சாகடிச்சிடாதீங்க. எதுக்கு இப்ப எல்லாரும் என்ன சூழ்ந்துட்டு வந்து உட்காந்துருக்கீங்க? நான் இருக்கேன், செத்துட்டேன் பாக்கவா? ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்படி பேசுறது? வேதாக்கு நாகராஜருக்கு அது பிரச்சனை இருக்குது. ஜாட மாடிய நான் உங்ககிட்ட கேட்டு பார்த்துட்டேன். ரெண்டு பேர்ல யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டாலும் மூடி மறைக்கிறாங்க. நான் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு எண்ணி எண்ணி பயந்து தவிச்சுக்கிட்டு இருக்கம்மா. என்ன உடனே அவங்க மட்டும்தான் தப்புங்கிற மாதிரி அவங்களை இப்படி பார்க்காதீங்க. தப்பு பண்றீங்க எனக்கு தெரியும். இவங்க என்ன தப்பு பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். நீங்க மூடி மறைக்கிறீங்க. சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. நான் வரும்போது கையெழுத்து போடு போடுறேன், போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுல யார் கையெழுத்து வாங்கணும் சொல்லுங்க. சொல்லுல, நான் பாட்டுக்கு வீட்டு விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். தெரியாம பண்ணிட்டு போதையில செஞ்சாலும் தப்பு தப்பு தானே? சந்தேகம் இல்லாம தப்பு தான். அப்படி என்ன தப்பு நடந்துச்சு? இவர் போதையில பண்ண தப்பு தான் இப்ப பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. என்ன தப்பு பண்ணா என்ன பிரச்சனையாச்சு சொல்லு. மல்லிகா இருக்கல்ல மாமா, என்ன செஞ்சாவ வாக்கு கொடுத்துட்டாரா மாமா? என்ன வாக்கு கொடுத்தான்? போதையில இருக்கும்போது மல்லிகாவோட அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டாராம். அதுவும் 6 கோடிக்கு. நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன மாமா செய்யறது? மல்ல
ரேகா கிட்ட இல்லாத காசா பணமா? அவளே கேரண்டி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாளாம். அப்போ அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். எல்லாரும் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவரு வாக்கு கொடுத்துட்டேன், கண்டிப்பா போட்டி ஆகணும்னு சொல்றாரு. ஏண்டா நாகராஜா, இருக்கிற பிரச்சனை போதாதா? இப்படி ஏண்டா புதுசா ஒரு பிரச்சனை கொண்டு வர? ஆமா, இது என்ன பெரிய பிரச்சனை? என்கிட்ட இருந்து மறைச்சிங்க. மாமா, இந்த பிரச்சனை இவங்களுக்குள்ள ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. எங்களுக்கு இப்போ நாலு நாளா தான் தெரியும். அது நாளைக்கு தான் சைன் பண்ணணுமா? அதான் எல்லாருமா சேர்ந்து போடக்கூடாதுன்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம். அப்பதான் நீங்க வந்துட்டீங்க. ஏண்டா நாகராஜா, ஏண்டா இப்ப முட்டாளா இருக்கிற? தண்ணி போடுறது தப்பு, தண்ணி போட்டுட்டு வாக்கு கொடுக்கறது அதை விட தப்பு. அந்த வாக்க காப்பாத்தணும்னு ஒத்த கால நிக்கிற பாரு, அது அதை விட பெரிய தப்பு. ஏண்டா இன்னும் தீர்மானமா தான் இருக்கிறியா? நான் கையெழுத்து போடுவேன்னு? செத்தாலும் கையெழுத்து போட மாட்டேன்பா. இவன் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டான்லம்மா, அப்புறம் என்ன பிரச்சனை? விடுங்க, நான் போய் இதை பத்தி என்னலாமோ நினைச்சுக்கிட்டு. பாடி வாய திறந்தாலே போய். இத்தனை நாளா என்கிட்ட இப்படிதான் இருந்திருக்கீங்க, எனக்கு தான் தெரியல. கண்மூடித்தனமா உங்களை நம்பிக்கிட்டு இருந்தேன், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட சுயரூபம் தெரியுது. ஏங்க இப்படி டப்பு டப்புன்னு எதுவுமே பிடிச்சி வாத்தி விட்டுனு இருக்கீங்க? ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பேசுறது எல்லாமே போய் தானே, என் குரலை கேட்காம இருக்க முடியலையா? அதான் என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்களா? நம்பிக்கை போயிடுச்சு. உங்க பேரை நான் பிளாக் பண்ணுவேனா? பாருங்க, உங்க பேரை நான் பிளாக் பண்ணிருக்கேன். இல்லங்க, நான் பண்ணலங்க. எப்படி உங்க பேர் பிளாக் ஆச்சு எனக்கு? ஐயோ, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உங்க மொபைலே எப்படி பிளாக் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியலையா? நம்பற மாதிரி போய் சொல்லுங்க. ஏங்க சத்தியமா போய் சொல்லுங்க. எத்தனை தடவை உங்களுக்கு சத்தியம் போடுறதுண்ணா? நான் நான் நம்பர்லாம் பிளாக் பண்ணது எப்படி ஆச்சுன்னு தெரியலங்க எனக்கு. அப்ப அதுவும் ஆயிடுச்சா? எத்தனை தடவை உங்களுக்கு கால் பண்ண தெரியுமா? நீங்க செஞ்ச தப்புக்கு ஆக்சுவலா நான் தான் உங்க நம்பரை பிளாக் பண்ணிருக்கணும். என்கிட்ட பேச பிடிக்காத அளவுக்கு நான் எனக்கு தப்பு பண்ண? தப்பு பண்ணதெல்லாம் நீங்க. இதுல இப்ப வந்துட்டு என் கூட பேசாம இருக்க முடியலையா? கூசாம இப்படிங்க போய் சொல்றீங்க. அது சரி, அதான் உங்களுக்கு பழக்கமாயிடுச்சேன்.
மல்லிகா வீட்டுக்கு போனா அவகிட்ட இதே மாதிரி பேசுறது, இங்க வந்தா என்கிட்ட இந்த மாதிரி பேசுறது. அவகிட்ட நான் ஒண்ணுமே எதுக்கு அவகிட்ட நான் பேசணும்? அவகிட்ட நான் ஒண்ணுமே பேசவே இல்லைங்க. சும்மா இருங்க, சும்மா போய் போய் அவ பேசிட்டு இருக்கு. நீங்க பேசாமல அவ சொல்ல போறா எவ்வளவு பொய். இதோ கண்ணு முன்னாடியே நீங்க பேசினதெல்லாம் பொய்ன்னு நிரூபணம் ஆயிடுச்சே. இனிமே எப்படி நீங்க பேசுறதெல்லாம் உண்மை நம்புவேன்? என் நம்பரை நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு மல்லிகா என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? உங்க முகத்துல இனி முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இருங்க, உங்க நம்பரை என் போன்ல நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அவளுக்கு எப்படிங்க தெரியும்? எப்படி உங்களாண்ட அவன் சொன்னா? ஓ, நீங்க பிளாக் பண்ணது தப்பு இல்ல, ஆனா அவ என்கிட்ட சொன்னது தப்பு. அவளுக்கு எப்படிங்க தெரியும்? அத சொல்லுங்க. உங்க மொபைல் எடுத்து பார்த்துட்டு தான் சொன்னா. புரிஞ்சிருச்சுங்க. என்ன புரியுது? எல்லாம் அந்த அவ வேலைங்க இது. இங்க பாருங்க, நீங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாம அவ மேல பழி போடாதீங்க. பாவம் அவ. பழியும் போடலாம். என்ன என் வகத்தை விட்டு சொல்றேங்க, எனக்கு போன் எடுத்து அந்த பிளாக் பண்ணலாம் தெரியாதுங்க. அப்படியே இருந்தாலும் நான் எதுக்கு உங்க பேரை பிளாக் பண்ண போறேன்? சத்தியமா இதெல்லாம் அவளோட வேலை நல்லா தெரியும் எனக்கு. அவ இதோ பிளான் பண்ணா பண்ணுகிறா. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கு, அவளுக்கு புரியலங்க. பிரிக்கிறதுக்காக அந்த வேலை பண்ணுகிறா அவ. தயவு செஞ்சு அவளை பத்தி தப்பா பேசாதீங்க, எனக்கு அவளை நல்லா தெரியும். அவ நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ. யாரு அவ? ஏங்க அவ கேடிங்க. அவ உட்டா ஊரே உத்தரன் மாவள பத்தி பேசுனீங்க. நான் இப்ப சொல்றேன், அவளோட வேலை தான் இது. அவ தான் பிளாக் பண்ணிருக்கா. அவ நடிக்கிறா, நீங்க உண்மையா இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தனா உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக என் மேலே பழி போட்டாலும் போடுவீங்க. ஏங்க ஏங்க சொல்லுங்க, வாங்க உள்ள வாங்க. இல்லம்மா, நீ ஒரு நிமிஷம் வெளியில வாமா. ஏன், என்னாச்சு? நாகராஜ் தம்பி வீட்டில் தானே இருக்கு, அவர் கண்ணில் நான் பட்டுடக்கூடாதுல்ல, அதான் சொல்கிறேன். ஆமாம், எதுக்கு நீ டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து விட்ட? லீகலாக நான் அவரோட வைஃபாக இருக்கிறதுனால கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிரச்சனை வரும். நான் வைஃபை இல்லைன்னு ஆயிட்டா எந்த பிரச்சனையும் வராது, அதுக்காக தான் கொடுத்து விட்டேன். நீ டைவர்ஸ் வாங்கணும்னு நினச்சதா நான் தப்புன்னு சொல்லலம்மா, அது கரெக்டு தான். ஆனால் அதை கொடுத்து விட்ட பாரு, அந்த ஆள் தான் தப்பு. அதுவும் அந்த குரங்கு பயிட்டியை கொடுத்து விடுவேன். அவன் வந்து தம்பிக்கிட்ட எதையோ பேசி எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போயிட்டான். அதான் தம்பி உடனே கோச்சிட்டு இங்கே வந்துருச்சு. பஞ்சு அப்படி என்ன சொன்னாரு? என்னத்தையோ ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் சொன்னாமா, இவர் உடனே முறுக்கிக்கிட்டு கிளம்பிட்டாரு. அடி பாவிங்களா, பேசுடி பேசு. நான் பொறுமையா இருக்கிறது ஒரு காரணம் இருக்குது, என்ன சொன்னாலும் அது எடுபடாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மல்லிகா கிட்ட நல்லா சிரிச்சு பேசி சந்தோஷமா தான் இருந்தாரு. பொய் சொல்ற வாய கூட சீக்கிரம் உடைகிறாரு. எதை எதையோ சொல்லி அவரோட மனசை களைச்சிட்டாருமா. எதுவுமே சொல்லாம அவர் கிளம்பி வந்துட்டாரு. என்னடா போனாலும் திரும்பி வரலன்னு தான் நானே கிளம்பி வந்தேன். அந்த பத்திரத்தை அந்த பையகிட்ட கொடுத்து விட்டதுக்கு நீயே வந்து கையெழுத்து வாங்கியிருக்கலாமா? இல்ல, அவர் என்னை பார்க்காம இருக்கிறதா நல்லதுன்னு நினைச்சேன், அதான் நான் வரல. அதுவும் கரெக்ட் தாம்மா. நீ இருக்கும்போது அங்க ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, நீ இல்லாட்டி வேற ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு. நீ எதுவும் தப்பா நினைச்ச கூடாதுன்னு நினைக்கிறாரோ என்னமோ. உன்னை பார்த்தாதான் மல்லிகாவை பிடிக்காத மாதிரி நடிக்கிறாரு. நீ இல்லைன்னு வையே, அவகிட்ட அப்படி தேன் உருக பேசுறாருமா? சரி, டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டியா? இல்லை. ஏன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு? ஏன் போட மாட்டாராமா? இங்க பாருமா, ரெட்ட குதிரை சவாரி எப்பவுமே சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல வேண்டியதானே. நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா உனக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் போல இருக்கே. ச்ச,
சச்சா, எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப சீக்கிரம் கையெழுத்து வாங்கி ஒரு முடிவுக்கு வாங்க. இங்க பாருமா, எத்தனை நாளைக்கு தான் அவளும் தனியாவே இருக்கிறது. அவ வேற அவரோட இருந்து பழகிட்டா, அதனால அவளுக்கு அவர் இல்லாம இருக்க முடியலம்மா. ரொம்ப கஷ்டப்படுறாமா. இங்க பாருமா, இதெல்லாம் உன்கிட்ட சொன்னா நீ மனசு கஷ்டப்படுவேன்னு மல்லிகா என்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னா. எனக்கு தான் மனசு கேட்கல, நான் சொல்லிட்டேன். தப்பா எடுத்துக்காத. சரிம்மா, உன் புருஷன் என்னை பாத்துற போறாரு, அப்ப நான் வரேன். வரேன்.